ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் ரம்யா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது தக்காளி பழத்தை எப்படி நீண்ட நாள் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றத தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். தக்காளி பழம் எப்போவுமே வாங்கிட்டு வந்த உடனே எல்லாத்தையும் வெறும் துணியில் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஈரப்படக்கூடாது. தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கூடையோ அல்லது சில்வர் பாத்திரமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இதனுடைய அடிப்பகுதியிலையும் சைட்லையும் இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக இருக்கணும். எல்லா பக்கமும் காற்று போகிற மாதிரி இருக்கணும். தக்காளி பழத்தோட கண் வந்து கீழே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அடிக்கிடுங்க. முதல்ல காய் எல்லாத்தையும் நம்ம கீழே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பழங்களெல்லாம் எடுத்து வைங்க. ஏதாவது டேமேஜ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அன்றைக்கே நீங்கள் பயன்படுத்திடுங்க. அதெல்லாம் இதில் வைக்காதீங்க. தக்காளி பழத்தை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து நீங்கள் சமைச்சிங்கன்னா அந்த சாப்பாட்டில் ருசியே இருக்காது, டேஸ்ட் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வெளியிலே ஸ்டோர் பண்ணுங்கள். இப்படி வைக்கும்போது 2 வாரத்துலேருந்து 3 வாரம் வரைக்கும் தக்காளி பழம் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். 2 வருஷமாக தக்காளி பழத்தை இப்படி தான் நான் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.